ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பண்டிகை காலங்களில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ரவா லட்டு. ரவா லட்டு எல்லோருக்குமே செய்ய தெரியும், ரொம்ப ரொம்ப சுலபம்தான். ஆனாலும் நிறைய பேர் வந்து பல பல விதமாக செய்வாங்க. இந்த லட்டு வந்து சட்டுன்னு உதிர்ந்து போகாமல் ரொம்ப நாளைக்கு ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே இருக்கக்கூடிய இந்த சூப்பரான ரவா லட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இப்போ ஒரு பேனில் கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துறேன். நெய் நல்லா ஹீட் ஆகி வந்ததும் பாதாம் பருப்பு, ஒரு 10 பாதாம் பருப்பை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே 7-8 முந்திரி பருப்பையும் ரொம்ப பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு திராட்சை, அதையும் இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்த நட்ஸுடைய டேஸ்ட் அதிகம் பிடிக்குமோ அதை வந்து அதிகப்படுத்தி சேர்த்துக்கோங்க. நட்ஸு சேர்க்காம வெறும் ரவா லட்டு செஞ்சீங்க அப்படின்னா அவ்வளோவா டேஸ்டியாக இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய நட்ஸ் சேர்த்து செய்யுங்க. ஸோ பாதாம் முந்திரியெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்ததும் திராட்சை குண்டு குண்டாக பலூன் மாதிரி வந்ததும் ஸோ இதில் வந்து 1 கப் அளவுக்கு ரவை. ரவை வந்து நார்மலாக கடைகளில் வாங்குகிற ரோஸ்டர் ரவன் இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் ஆட் பண்ணுறேன். ஸோ தனியாக நீங்கள் வறுக்க வேணாம். அந்த மிக்சியில் சில பேர் பொடி பண்ணிட்டு சேர்ப்பாங்க, அதுவும் தேவை கிடையாது. ஸோ அந்த ரவாயை 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுறேன். இந்த நெய்யிலேயே ரொம்ப மிதமான தீயில ஒரு 2 நிமிஷம் அப்படியே ரவை வந்து வறுபடணும். ரவை வந்து முறிஞ்சு அல்லது கரிஞ்சு போயிடாம லேசாக மிதமான தீயில வாசம் வர வரைக்கும் வறுத்து விட்டுருங்க. அந்த ரவை நிறம் மாறி அந்த நெய்யில நல்லா வறுபட்டு வந்துட்டு இருக்கும்போது இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்க போகிறேன். தேங்காய் துருவலை துருவினதும் அப்படியே சேர்த்துறாதீங்க. ஒரு ட்ரையான மிக்சி ஜாரில் தண்ணீரை ஊற்றாமல் லேசாக ஓட விடுங்க. இந்த அளவுக்கு பூ பூவாக உங்களுக்கு கிடைக்கும். டைரெக்டாக சேர்த்திங்கன்னா தேங்காய் துருவல் எதில் எதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப பூ பூவாக ரவை கூட நல்லா மிக்ஸ் ஆகிரும். தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. தேங்காய் அண்ட் ரவை நல்லா நெய்யில் வறுபட்டு வந்தபோது சுகர், 1 கப் ரவைக்கு 3/4 கப் சுகர் ஒரு மிதமான இனிப்பில் இருக்கும். உங்களுக்கு நிறைய இனிப்பு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1 கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சரிக்கு சமம், கரெக்டாக சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 கப் சுகர் மட்டும் ஆட் பண்ணுறேன். சுகர் சேர்த்துட்டு மிதமான தீயில ஒரு 30 செகண்ட் மட்டும் கிளறி விடுங்க. ரொம்ப நேரம் வேணாம், ஜஸ்ட் அந்த ஹீட்லேயே அந்த சுகர் வந்து மெல்ட் ஆகி உங்களுக்கு ஒன்று சேர்ந்துடும். ஸோ ஒரு 30 செகண்ட் மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் உதிரி உதிரியாக இருக்கணும். இப்படி உதிரி உதிரியாக இருக்கே லவா லட்டு வருதோ என்னமோ அப்படின்ட்டு நிறைய பேர் பால் எல்லாம் ஊற்றுவாங்க. கண்டிப்பாக ஊற்றிடாதீங்க. அந்த சுகர் சிரப் சில பேர் வந்து தனியாக பாகு காய்ச்சி சேர்ப்பாங்க. ஸோ அதுவும் தேவை கிடையாது. சுகர்லேருந்து உருகி வர அந்த தண்ணீரே இந்த லவா லட்டுக்கு சரியான பக்குவத்தை கொடுத்துரும். 1 நிமிஷம் லேசாக ஆறட்டும், ரொம்ப ஆற வச்சிடாதீங்க. கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு வந்த பிறகு பசும்பால் வந்து நல்லா காய்ச்சிட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அதிகம் தேவை கிடையாது, ஜஸ்ட் நம்ம உருண்டை பிடிக்கும் போது லேசாக அதை ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான். கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறம் என்ன, ஆஸ் யூஷுவல் கொஞ்சமாக குட்டி பால் எடுத்து உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். நிறைய பேருக்கு வந்து இந்த உருண்டை சட்டுன்னு உருண்டை ஆகாது, உருண்டை ஆனாலும் உருண்டு கொட்டிடும் அப்படிங்குவாங்க. நீங்கள் வந்து சுகர் சிரப்போ அல்லது பால் அதிகமாக சேர்த்திங்கனாவோ அந்த தண்ணீர் காய்ஞ்சதும் உங்களுக்கு வந்து உதிர்ந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச தண்ணீர் சேர்த்துறாதீங்க. அந்த பாலும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு லேசாக தெளிச்சு விட்டால் போதும். நல்லா அழுத்தி இறுக்கமாக நீங்கள் ப்ரெஸ் கொடுத்தா தான் அந்த உருண்டை வந்து உள்ளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், சட்டுன்னு வந்து உதிர்ந்து போகாது. உங்களுக்கு சில பேருக்கு வந்து சரியான ரவுண்ட் ஷேப் வராது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கையில் வச்சு லேசாக இப்படி குலுக்குனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து லேசாக அந்த ரவுண்ட் ஷேப் சூப்பராக வந்துடும். அங்கங்கே இருக்கிற லேசாக வெடிச்சிட்டு இது கூட ஒன்றா சேர்ந்து சரியான ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக கிடச்சிடும். ஸோ இதே மாதிரியே இப்போ எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துடலாம். ஆனால் நம்மளுடைய சூப்பரான ரவா லட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக சரியான ஷேப்பில் வந்திருக்கு. நிறைய பேர் வந்து நிறைய மெத்தடில் செய்வாங்க. மில்க் மேட் சேர்த்து செய்வாங்க, தேங்காய் சேர்க்காமல் செய்வாங்க, சில பேர் ஜீனி பாகு மாதிரி காய்ச்சிட்டு அதில் செய்வாங்க. தேங்காய் போட்டால் சட்டுன்னு கெட்டு போயிடும் அப்படின்னா ஃபீல் பண்ணுவாங்க, கண்டிப்பாக கெட்டு போகாது. ஸோ இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா சட்டுன்னு கெட்டு போகாது அண்ட் வந்து சட்டுன்னு உதிர்ந்து போகாது. ரவா லட்டு எப்போதுமே அது ரவுண்ட் ஷேப்லேயே அப்படியே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்ப ரொம்ப சுலபமாக சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த சூப்பரான ரவா லட்டை கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.